ஹாய், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், போட்டோட ஸ்டோன் 352ன்ற ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். நம்ம இதோட டோட்டல் பிளேபேக் டைம் வந்து நமக்கு 12 hours போட்டிருக்காங்க. இதோட ரேட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மேனுஃபேக்சர்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து வாட்டர் எக்ஸ்டென்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். நான் அமேசானில் வரும் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன், திருப்பி அதை செட் பண்ணிட்டு திருப்பி இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக சரி, ஓப்பன் பண்ணி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். பாக்ஸ்குள்ளே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இப்படி தாங்க பேக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து சும்மா சரோட்டா மை போட்டிருந்தாங்க, பெருசாக பேக்கிங்கில் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கேட்லாகு, அதுக்கப்புறம் வந்து கேபிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம், இது சி டைப் கேபிள் கொடுத்துருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி நானும் ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். மைக்ரோ யூஎஸ்பின்னு போட்டிருந்தாங்க நிறைய இடத்துல, பட் எனக்கு வந்து சி டைப் தான். இது அப்கிரேட் வெர்ஷன் நினைக்கிறேன், செக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வருதுன்னு. அதே மாதிரி இது வந்து 3.5 jack, ஃபோனுக்கே 3.5 jack யூஸ் பண்ணுறதில்ல, வரதில்லை. இப்போது எப்படி இதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. மேக்ஸிமம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான், இது ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த வாரண்டி கார்டு வச்சு நம்ம போட்டில் கிளைம் பண்ணிக்கலாம் போது. நாங்கள் இது வரைக்கும் போட்டில் வந்து கிளைம் பண்ணதில்லை. நீங்கள் யாராவது கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், சப்போர்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, இதை ஆப்பிள் மாதிரி ட்ரை பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஸ்டிக்கர் எடுத்து உரமாக வச்சுட்டு நம்ம கேட்லாக் பார்க்கலாங்க. கேட்லாகில் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பாக்ஸ்குள்ளே கொடுத்தது ப்ளூடூத் ஸ்பீக்கர், சார்ஜிங் கேபிள், ஆடியோ கேபிள், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, கேட்லாகு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ எல்லாமே நமக்கும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பாக்ஸில் இந்த ஐட்டம் தான் கொடுத்துருந்தாங்க, புக்கு மாதிரி. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. உரமாக வச்சுட்டு ஒரு தேங்க்யூ கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதையும் தூக்கி நம்ம உரமாக வச்சுட்டு வாங்க ஸ்பீக்கர் போய் பார்க்கலாம். ஸ்பீக்கர் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்தது, நல்லா பேஸ் சவுண்டுக்காகவே ரெடி பண்ண மாதிரி இருந்தது. போட்னாலே பேஸ் தான் ஆக்சுவலாக, அதனால தான் இதை வாங்கினோம் நாங்கள். ஸோ நல்லா ஒரு ஹோல்டபுளாக தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே ரப்பர் பாடி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் வால்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்குது, ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. இதே பாஸ் பண்ணுற பட்டனும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து ஒரு ரப்பர் பிளாஸ் இது கொடுத்துருக்காங்க, கேப் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா 3.5 jack போடுறதுக்கு ஒரு இதுவும், எஸ்டி கார்டு இதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போட்டுக்கலாங்க, போட்டு அப்படியே பாட்டுக்கலாம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் இங்கே போடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணி சாங் எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி இருக்குலாம் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ ஆன் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறோம். இப்போ அதை ஒரு தடவை ஹோல்ட் பண்ணிட்டோன்னா அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக ஆன் ஆகும். நம்ம பேர் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம இன்னும் நல்லா ஹோல்ட் பண்ணுவோம். அப்படி நம்ம ஹோல்ட் பண்ணும்போது பேரிங் டிவைஸ் ரெடின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம பேர் பண்ணலாம், நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதில் ஸ்டோன் 352 தாங்க வருதுங்க, ஸ்ட்ரைட்டாக பேர் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு. ஸோ நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபோன்லேயே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது வந்து உள்ளே பார்த்திங்கன்னா பேட்ரி காமிக்குது, எவ்வளோ பேட்ரி இருக்குதுன்னு சொல்லி காமிக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஃபோன் கால் அலோவ் பண்ணுறது, மீடியா ஆடியோ அலோவ் பண்ணுறது, கான்டாக்ட் ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிவைஸ் வந்து ஃபர்கட் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அதுதான் இருக்குது. சரி, நம்ம ஒரு சாங் போட்டு கேட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாங் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். வேறு லெவலில் இருந்ததுங்க ஆடியோ, நமக்கு வந்து செமையாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா சவுண்டு ஃபுல்லாக வச்சு பார்த்தேன், சவுண்டு கம்மி பண்ணியும் வச்சு பார்த்தேன். ஃபுல்லாக வச்சதில் ஓரளவுக்கு நல்லாவே தாங்க இருந்தது. நான் இப்போது ட்ராவல் டைம் போகிறீங்க, ட்ராவல் போகிறீங்க, நமக்கு எங்கேயாவது போகணும், இல்லை டிக்டாக் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயம்னாலுமே இது செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ் சவுண்டுக்காக நான் அதை வச்சு பார்த்தேன், கை அதிர்ந்துச்சு. சில பேர் தண்ணி ஊற்றிலாம் வச்சு பார்க்குறாங்க, சரி வாங்கினதை முதல்ல தண்ணி ஊற்றி வச்சு இது பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தேன். இதை நீங்களும் கொஞ்சம் கேட்டு பாருங்க. கலந்து போட போற மாம ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி அடி வாங்கியே நான் மாயாண்டி ஆன நான் போண்டி அதையும் தான் தாண்டி போராடுவேன் நான் பெரியானா பெருமாண்டி முடிந்ததாசங்கள். சவுண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சவுண்ட் டெஸ்ட்லாம் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க, என்னோட என்னை பொறுத்தவரையும் பிடிச்சிருந்தது. நீங்கள் உங்கள் ரிவ்யூவை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தால் கூட இதை பற்றி சொல்லுங்கள். இதில் வந்து ஒரு 3 கலர் இருக்குது, ஒயிட்டு, பிளாக்கு, ப்ளூ இருந்தது. ஆக்சுவலி பிளாக்கும் ப்ளூவும் தான் நமக்கு வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ரெண்டு வாங்கினோம். நான் 1700 வாங்கினேன், ஆஃபரில் 1400 சம்திங்லாம் போகுதாமா, பார்த்து வாங்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, சி யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இருந்தால்.